அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் வந்துட்டு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து லூப்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ போன வீடியோஸில் வந்து டேட்டா டைப்ஸ் பற்றி ஃபுல் கிளியராக வந்துட்டு பார்த்துருந்தோம். ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குமெண்டா கீழே மறக்காமல் கமெண்டில் லீவ் பண்ணிவிடுங்க. அதுக்குரிய ஆன்சர் வந்துட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் திறப்பாக்கேன் இன்ஷாலா. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு லூப்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ லூப்ஸ் அப்படின்டா ஒரு பிகினராக வந்துட்டு நீங்கள் இந்த சி ப்ளஸ் வந்துட்டு லேர்ன் பண்ணுறீங்கண்டா, இதுக்கு முந்தைய எந்த ஒரு லேங்குவேஜுமே வந்துட்டு லேர்ன் பண்ணலண்டா, லூப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உங்களுக்குள்ள வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு ப்ரோக்ராமில் லூப்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் உண்டு. ஏனண்டா இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்துட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணுமெண்டா, அதில் அவுட்புட்டை வந்துட்டு எடுக்கணுமெண்டா, நீங்கள் சி அவுட் அதாவது சி ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் சி அவுட் அப்படின்னு போட்டுட்டு நம்ம என்ன அவுட்புட் எடுக்க போகிறோமோ அதை வந்துட்டு போட்டுட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணமெண்டா அதில் அவுட்புட் வந்துட்டு வரப்போகுது. இது என்ன ஒரு ஒன் டைமுக்குரிய அவுட்புட் வந்துட்டு வரப்போகுது. இதே வந்துட்டு நமக்கு 1000 times வந்துட்டு அதே அவுட்புட் வந்துக்கிட்டு நமக்கு ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டு வந்துக்கே இருக்கணுமெண்டா நம்ம என்ன செய்வோம், ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டு சி அவுட் அந்த நமக்கு என்ன அவுட்புட் வந்துட்டு பர்டிகுலராக தேவையோ அதை வந்துட்டு போட்டுட்டு நம்ம அவுட்புட்டை வந்துட்டு எடுக்கணும். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே வந்துக்கிட்டு ப்ரோக்ராமிங்கில் வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸிட்டியான ஒரு விஷயம் உண்டு. ஸோ அப்படி இருக்கிறது வந்துட்டு ரொம்பவே கஷ்டம் இல்லையா. இப்போ 1000 times வந்துட்டு நம்ம அதே கோட்டை ரிப்பீட்டடாக மாறி 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 எழுதிட்டு நம்ம அதை ரன் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே வந்துட்டு காம்ப்ளெக்ஸிட்டியான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நிவர்த்தி செய்கிறதுக்கு பூர்த்தி செய்கிறதுக்கு தான் இந்த லூப்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணப்படுகிறது. ரைட், இப்போ லூப்ஸ் அப்படிங்கிறது என்னத்துக்கு யூஸ் பண்ணப்படுகிறது அப்படிங்கிறதுக்குரிய ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா உண்டு உங்களுக்கு வந்துட்டு வந்திருக்கும். ஸோ இந்த லூப்ஸ் வந்துட்டு எத்தனை டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் வந்துட்டு சி ப்ளஸில் பொதுவாக வந்துட்டு சி ப்ளஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம்டா, பேசிக்காக 3 வகையான லூப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அதில் ஒன்று தான் வைல் லூப், அதே போல் டூ வைல் லூப், அதே போல் ஃபோர் லூப். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நாம் வைல் லூப் பற்றி பார்ப்போம். ஸோ வைல் லூப் எப்படி அதில் சின்டெக்ஸ் வந்துட்டு இருக்கி, அதே போல் எப்படி அந்த லூப்பை வந்துட்டு நம்ம ரன் பண்ணுற அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வைல் லூப்பை வந்துட்டு நாம் க்ரியேட் பண்ணணுமாக இருந்தால் வைல் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு ஒன்று இருக்கு. இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வைல் லூப்பை வந்துட்டு ரன் பண்ண முடியும், சரியா? ஸோ இந்த வைல் அப்படிங்கிற கீவேர்டை போட்டுட்டு ரெண்டு பெரந்தசிஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு பெரந்தசிஸுக்குள்ளே வந்துட்டு எக்ஸ்ப்ரெஷன் அதாவது நம்ம கண்டிஷன் கொடுப்போம். அதாவது என்ன கண்டிஷன்டா, இப்போ நாம் லூப் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ண போகிறமாக இருந்தால் நமக்கு தெரியணும் இந்த லூப் வந்துக்கிட்டு எந்த அளவுக்கு எத்தனை தரம் இட்டரேஷன் இதில் ரிப்பீட் வந்துக்கிட்டு நடக்க போகுது, இதில் இட்டரேஷன் வந்துட்டு நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளே வந்துக்கிட்டு என்ன செய்யணும், ஒரு கண்டிஷனை வந்துட்டு கொடுக்கணும். இப்போ 10 times வந்துக்கிட்டு இந்த லூப் வந்துட்டு ரன் ஆகணும் அப்படிங்கிறத நாம தான் என்ன செய்யணும், இந்த வைல் லூப்புக்குள்ள இந்த எக்ஸ்ப்ரெஷன் இந்த பெரந்தசிஸுக்குள்ளே வந்துட்டு கண்டிஷனாக வந்துட்டு நாம் பாஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஏனண்டா அப்படி நம்ம பாஸ் பண்ணலண்டா இந்த வைல் லூப்பை வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டு இன்ஃபினிட் லூப்பை வந்துட்டு போய்க்கே இருக்க போகுது இல்லையா. ஸோ அதனால் எவ்வளத்தை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் எவ்வளத்தை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத நாம் இந்த கண்டிஷன் மூலமாக வந்துட்டு நம்ம தெரியப்படுத்தி நாம் இந்த லூப்பை வந்துக்கிட்டு எவ்வளத்தை பெர்டிகுலராக ஸ்டாப் பண்ணணுமோ அவ்வளோத்தை வந்துட்டு ஸ்டாப் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த பெரந்தசிஸை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் பொதுவாக. ஸோ இந்த பெரந்தசிஸ் போட்டதுக்கு பிறகு ரெண்டு நாம் கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணமுண்டா இந்த ஸ்பேஸில் தான் இந்த கேர்லி பிரேசஸ் வித்தின் த 2 curly braces தான் நாம் இந்த வைல் லூப்புக்குரிய எல்லா எக்ஸ்ப்ரெஷன் ஸ்டேட்மெண்ட்ஸுமே வந்துட்டு வரப்போகுது. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஏ லெஸ் தென் 10 அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுக்கேன். அதாவது ஏலைக்கிற வெலூ 10 விட குறைவாக இருக்கும் வரைக்கும் என்ன செய்யணும், இந்த வைல் லூப்பை வந்துக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஏட வெலு வந்துட்டு என்ன, நான் இங்கே வந்துட்டு இன்ட் ஏ ஈக்குவல் 0 அப்படிங்கிறத சைன் பண்ணிட்டு அப்போ ஏட வெலு வந்துட்டு இங்கே என்ன 0 ஸ்டார்டிங் வெலு வந்துட்டு 0 வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வைல் லூப்பில் வந்துட்டு கண்டிஷன் செக் பண்ண போகுது ஏ லெஸ் தென் 10 அப்படிங்கிறத கண்டிஷன் செக் பண்ண போகுது. கண்டிஷன் ட்ரூ இல்லையா, ஏ வந்து 10 குறைவு தானே ஏ லேக்கிற வெலு. ஸோ அதனால் கண்டிஷன் ட்ரூ. அப்போ கண்டிஷன் ட்ரூவண்டா இந்த வைல் லூப்புக்குள்ளே அதாவது இந்த ரெண்டு கேர்லி பிரேசஸுக்குள்ளே என்னத்தை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்கோமோ என்ன ஸ்டேட்மெண்ட்டை வந்துக்கிட்டு நம்ம ரன் பண்ண சொல்லியிருக்கோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரன் ஆகிட்டு எப்போ இது முடியணும் அதாவது எப்போ இது முடியணும் அப்படிங்கிறத நம்ம செல்லலை இல்லையா. ஸோ அதனால் இது என்ன செய்யுமெண்டா ரிப்பீட்டடாக இன்ஃபினிட் லூப்பை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்கே இருக்க போகுது.
ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வே இல்லை இல்லையா லூப்பில். ஸோ அதனால் இது எப்போ ஸ்டாப் ஆகணும் அப்படிங்கிறதையும் நாம் செல்லணும். ஸோ அதை எப்படி செய்கிறேன்டா, ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் இந்த வைல் லூப்பை வந்துட்டு வைல் லூப் அப்படிங்கிற வைல்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி ரெண்டு பேரந்தசிஸ் போட்டு அதுக்குள்ளே வந்துட்டு கண்டிஷன் பாஸ் பண்ணிக்கேன். அதுக்கு பிறகு வந்துட்டு என்ன செய்ய போகிறேன்டா, இந்த வைல் இந்த ஏட வெலுவை வந்துட்டு ஒன் பை ஒன்னை வந்துட்டு பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி நான் செய்யலாம், சி அவுட் அப்படின்னு போட்டுட்டு ஏயை வந்துட்டு ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணணுன்டா எனக்கு என்ன நடக்க போகுது, ஏயில் இருக்கிற வெலு ஜீரோவிலிருந்து நைன் வரைக்கும் இருக்கிற எல்லாமே வந்துக்கிட்டு பிரிண்ட் ஆக போகுது ஓர்டராக. ஏன் நைன் வரைக்கும் பிரிண்ட் ஆக போகுது, நாம் ஏ லெஸ் தென் ஈக்குவல் போடலை, லெஸ் தென் டென் அப்படின்டா போட்டிருக்கோம். ஸோ அதனால் இங்கே வந்துட்டு பத்து இட்ரேஷன் நடக்க போகுது இல்லையா, ஜீரோத்துலேருந்து டென்த் நைன்த் இண்டெக்ஸ் வரைக்கும் பத்து இட்ரேஷன் வந்துட்டு நடக்க போகுது. ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன செய்கிறேன்னா, நான் ஒவ்வொரு வெலுவுமே வந்துட்டு பிரிண்ட் பண்ணதுக்கு பிறகு நான் நெக்ஸ்ட் லைனுக்கு போக செல்றதுக்காக நான் ஸ்லேஷ் எண்ணை வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். பண்ணதுக்கு பிறகு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஏயில் இருக்கிற வெலு வந்துட்டு இப்போ என்ன, ஜீரோ தான். இப்போ ஏட வெலு வந்துட்டு ஜீரோ. ஸோ அதனால் எப்பையும் இந்த ஏயில் வந்துக்கிட்டு வெலு வந்துட்டு ஜீரோவாக தண்ணிக்க போகுது. அப்போ ஒரு தடவை வந்துட்டு இந்த ஏயை பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த லூப்பை விட்டு வெளியில் போய் திருப்பி ஏயை செக் பண்ணக்குள்ள ஏட வெலு வந்துட்டு என்ன, ஜீரோ. அதனால் திருப்பியும் வந்துட்டு என்ன செய்ய போகுது, இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு ரன் ஆக போகுது. ஸோ அதனால் இது எத்தனை தடவை ரன் பண்ணாலும் ஏட வெலு ஜீரோன்றதால இது வந்துட்டு ஒரு இன்ஃபினிட் லூப் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி வந்துட்டு இருக்க போகுது, ரிப்பீட்டடாக வந்துட்டு ஏட வேலு ஜீரோன்றதால ஜீரோ அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கே இருக்க போகுது. இதுக்கு ஒரு ஸ்டாப் முடிவொண்டு இல்லாமல் ஃபுல்லாக வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கே இருக்க போகுது. இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு உபே ஒன்று இல்லை இந்த லூப்பை வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறதுக்கு. ஸோ அதை நாம் செல்கிறதுக்கு தான் ஏயை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி விடணும். இப்போ ஏட வேலு வந்துட்டு ஜீரோவாக இனிஷியல் வேலு இருந்தாலுமே ஏ வந்துட்டு நாம் இன்க்ரீஸ் பண்ணி விடுறதால, இப்போ ஏ ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறது என்ன நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஏ ஈக்குவல் ஏ ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது தான் நம்ம சுருக்கி வந்துட்டு ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இதுவும் ஒன்று தான், இப்படி போகிறதும் ஒன்று தான். அதாவது ஏயில் என்ன வெலு இருக்கோ அந்த வெலுவில் இருந்து ஒன்றை கூட்டி ஏலியை வந்துட்டு ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஏ ஈக்குவல் ஏ ப்ளஸ் ஒன். ஸோ அதை நம்ம ஷார்ட்டாக வந்துட்டு ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ ஏ ப்ளஸ் ப்ளஸ் என்ன செய்யும், இந்த சி அவுட்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ரன் ஆனதுக்கு பிறகு ஏ ப்ளஸ் ப்ளஸ்ஸில் ஒன்றை கூட்டி ஏயிலிருந்து ஒன்றை கூட்டி ஏயில் ஸ்டோர் ஆக்கி திருப்பி மறுபடியும் வந்துட்டு கண்டிஷன் செக் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் இட்டரேஷனில் ஜீரோவாக இருந்த ஏ அடுத்த இட்டரேஷனுக்கு போக்குள்ள ஏட வெலு வந்துக்கிட்டு ஒன்னாக இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன், இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆனதுக்கு பிறகு இது வந்துட்டு நம்ம ஒன்றை வந்துட்டு கூட்ட செல்லிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் ஏட வெலு வந்துட்டு மறுபடியுமே வந்துட்டு ஒன்னால் இன்க்ரீஸ் ஆகி திருப்பி செக் பண்ணணும். அப்போ கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ இல்லையா, ஏ லெஸ் தென் டென் தானே ஒன்றாக இருந்தாலும். ஸோ அதனால் எது வரைக்கும் இது ரன் ஆகுமெண்டா, இந்த கண்டிஷன் ஃபோல்ஸ் ஆகும் வரைக்கும் இந்த இதுக்குள்ளேக்கிற வைலூப்புக்குள்ளேக்கிற இந்த இட்டரேஷன் வந்துட்டு ரன் ஆகும். அப்போ இந்த கண்டிஷன் எப்போ ஃபோல்ஸ் ஆகும், ஏட வெலு வந்துட்டு எப்போ டென்னுக்கு ஈக்குவலாக இருக்கோ அப்போ தான் இந்த ஏட வெலு வந்துட்டு என்ன, சாரி இந்த கண்டிஷன் வந்துட்டு என்ன ஃபோல்ஸ் ஆக போகுது. அப்போ அதோடு வந்துட்டு நம்ம என்ன ப்ரோக்ராம் வந்துட்டு நிற்க போகுது, ஸ்டப் ஆக போகுது. ஸோ இங்கே வந்துட்டு எப்படி அவுட்புட் வரப்போகுது, ஜீரோ ஒன் டூ டூ நைன் வரைக்கும் வந்துட்டு நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆக போகுது, இந்த சி அவுட்ல இருக்கிற வெலு வந்துட்டு பிரிண்ட் ஆக போகுது. ரைட், இதை வந்துட்டு நான் இப்போ பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜீரோவிலிருந்து நைன் வரைக்குமே வந்துட்டு நமக்கு என்ன செஞ்சிருக்கு, பிரிண்ட் ஆகி வந்துருக்கு. ஸோ இதே வந்துட்டு நான் ஜீரோவுக்கு பதிலாக இங்கே ஒன் அண்டு போட்டுட்டு இங்கே ஏ லெஸ் தென் ஓ ஈக்குவல் டென்னு போட்டேன்னா ஒன் டு டென் வரைக்குமே வந்துட்டு பிரிண்ட் ஆக போகுது. ரைட், இப்போ வந்துட்டு இந்த லூப்போட மெயின் மேஜரான விஷயம் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஒரு பர்பஸுக்காக இந்த லூப் வந்துக்கிட்டு யூஸ் ஆகுது அப்படின்ட்டு விளங்கிட்டு. இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு இந்த ஏயை மட்டும்தான் நீங்கள் ரன் ஆக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் இல்லை. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வெலு ஒன்று நான் பாஸ் பண்ணுறேன். இந்த வெலு வந்துட்டு இன்றைக்கி பத்து தரம் ரிப்பீட்டடாக வரணும் அப்படின்டா, இப்போ நான் வந்துட்டு ஹலோ வேர்ல்டுங்கிறத இப்போ ரன் பண்ணுறேன் என்ன செய்ய போகுதுன்றா, ஒவ்வொரு தரமும் ட்ரூவா அப்படின்றத செக் பண்ணும். ட்ரூவன்டா இதுக்குள்ளேக்கிறது ஸ்டேட்மெண்ட்டை ரன் ஆக்கிட்டு திருப்பி ஏட வெலுவில் வந்துட்டு ஒன்றை வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக்கிட்டு விட்டுரும், விட்டு திருப்பி கண்டிஷனை செக் பண்ணும். அப்போ இந்த கண்டிஷனை வந்துட்டு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். இது வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கண்டிஷன், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால்
இந்த வயல் லூப்புக்குள்ளே இந்த கேர்லி ப்ரெஸஸுக்குள்ளே வந்துட்டு வரும். அப்படி இந்த கண்டிஷன் ஃபோல்ஸ் ஆக இருந்தால் இந்த கேர்லி ப்ரெஸஸை விட்டு வெளியே போய் வயல் லூப் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதை வந்துட்டு இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ ஹலோ வேர்ல்டு நமக்கு ஆர்டராக வந்துட்டு வந்துருக்கு. ஏன் வந்துருக்கு? நம்ம இந்த நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துட்டு போச்சில்லை. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹலோ வேர்ல்டு கீழே கீழே நமக்கு 10 டைம்ஸ் வந்துட்டு ஹலோ வேர்ல்டு வந்துட்டு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த லூப்ஸ்ங்கிற கன்செப்டில் பேசிக்காக வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இந்த வைல் லூப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி அது இட்டரேட் ஆகுது, எந்த ஒரு ஃபார்மெட்டில் வந்துட்டு இட்டரேட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை தாண்டியும் நீங்களே வந்துட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸை வந்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம் லூப்ஸில். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு வைல் லூப்பில் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்றை வந்துட்டு நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நமக்கு என்ன செய்வேன்னா, நான் வந்துட்டு 1 to 10 வரைக்குமே வந்துட்டு நாம் வெலூஸை வந்துட்டு இட்டரேட் பண்ண போகிறேன். ஆனால் அந்த 1 to 10 வரைக்கும் இருக்கிற எல்லா வெலுவுமே வந்துட்டு எட் ஆகி ஒவ்வொன்றுக்கு பின்னால் ஒவ்வொன்று வந்துட்டு எட் ஆகி, ஃபார் அன் எக்ஸாம்பிள், 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் ஒவ்வொரு வெலுவுமே வந்துக்கிட்டு பின்னால் வந்துட்டு எட் ஆகி டோட்டலாக வந்துட்டு என்ன டோட்டல் வருகுதோ அந்த டோட்டலை வந்துட்டு நாம் அவுட்புட்டில் வந்துட்டு எடுத்து பார்ப்போம். சரியா? இப்போ ஏங்கிறது நம்ம வெலுவோண்டை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு கண்டிஷன், அதே கண்டிஷன் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு நான் இங்கே ஏயை வந்துட்டு கோல் பண்ணனாக இருந்தால் நமக்கு என்ன வரும்? ஏயில் இருக்கிற வெலு வந்துட்டு, அதாவது 1 to 10 வரைக்கும் வந்துட்டு வரப்போகுது இல்லையா? ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு என்ன தேவை? 1 to 10 வரைக்கும் வந்துட்டு நமக்கு இட்டரேஷன் ஆகி அவுட்புட் தேவையில்லை. அந்த ஒவ்வொரு வெலுவுமே வந்துட்டு எட் ஆகி டோட்டல் வெலு வந்துட்டு நமக்கு என்ன செய்யணும், வரணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லிடிக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த டோட்டல் எல்லாத்தையுமே வந்துட்டு நமக்கு ஸ்டோர் ஆக்கிறதுக்கு ஒரு வேரியபிள் ஒன்று தேவை இல்லையா? ஸோ அதனால் இன்ட் சம் ஈக்குவல் 0 அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிவிடுறேன். ஸோ ஏனெண்டா, இந்த சம்ங்கிற ஒரு வேரியபிளில் வந்துட்டு நான் இந்த ஏட ஒவ்வொரு இட்டரேஷன் நடக்கக்குள்ளேயும் ஏ இன்க்ரீஸ் ஆகும். அந்த இன்க்ரீஸ் ஆகிற வெலூஸை ஒவ்வொன்றையும் வந்துட்டு பின்னால் எட் பண்ணி இந்த சம்மில் எட் ஆகிறதுக்காக நான் சம் ஈக்குவல் 0 அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் டிக்ளேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, இந்த சிஅவுட்டை வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணி விடுறேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, சம் ஈக்குவல் சம் ப்ளஸ் ஏ. ஸோ இந்த டைம் வந்துட்டு என்ன நடக்க போகுது, சம்மில் வந்துட்டு ஆல்ரெடி 0 அப்படிங்கிற வெலு வந்துட்டு இருக்கு. ஸோ ஏட வெலு வந்து 1 இருக்க போகுது எப்போ? ஃபஸ்ட் இட்டரேஷன் நடக்கக்குள்ள. அப்போ ஏட வெலு 1 இருக்க போகுது, சம்ட வெலு வந்துட்டு 0 இருக்க போகுது. அப்போ 1 0 எட் ஆகி 1 அப்படிங்கிறது இந்த சம்மில் ஸ்டோர் ஆக போகுது. திருப்பி என்ன சொல்லிருக்கோம், ஏ ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ். அப்போ ஏ ப்ளஸ் ப்ளஸ் என்றதால ஏட வெலு வந்துட்டு இவர்த்த 2 வரப்போகுது. திருப்பி ஆல்ரெடி சம்மில் வந்துட்டு 1 அப்படிங்கக்கூடிய ஒரு வெலு வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதோட இந்த சம்மில் இருக்கிற வெலுவோட அந்த 2 வந்துட்டு எட் ஆகி திருப்பி 3 வந்துட்டு ஸ்டோர் ஆக போகுது. திருப்பி இந்த சம்மில் இப்போ வந்துட்டு 3 இருக்கு இல்லையா கரண்ட்டாக? திருப்பி ஏட வெலு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக போகுது. இன்க்ரீஸ் ஆன ஏட வெலு என்ன, 3 வந்துட்டு சேஞ்ச் ஆக போகுது. திருப்பி சம்மில் வந்துட்டு இருக்கிற வெலு என்ன, 3. அப்போ 3 + 3 = 6 வந்துட்டு இப்போ சம்மில் வந்துட்டு ஸ்டோர் ஆக போகுது. அப்படியே வந்துட்டு 10 இட்டரேஷன் வரைக்குமே வந்துட்டு மாறி மாறி இன்க்ரீஸ் ஆகி எட் ஆகி வந்துட்டு இருக்க போகுது. ஃபைனலாக வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், சி அவுட்டில் வந்துட்டு நாம் சம்மை வந்துட்டு கோல் பண்ணமெண்டா, நம்ம லூப்புக்குள்ளே வந்துட்டு போட்டோம்டா ஒவ்வொரு தடவை இட்டரேட் ஆகும். நம்ம டிரெக்டாக சம்மை வந்துட்டு கோல் பண்ணமெண்டா நமக்கு அதுக்குரிய அவுட்புட் வந்துட்டு வரும். ஸோ லூப்புக்குள்ளே வந்துட்டு சம்மை போட்டேனண்டா என்ன நடக்குமெண்டா, ஒவ்வொரு இட்டரேஷனுக்கும் முடிய முடிய ஒரு ஃபஸ்ட் இட்டரேஷன் நடந்து முடிய அதில் சம் வந்துட்டு கல்குலேட் ஆகி சம்மோட வெலு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்படி இல்லாமல் நாம் லூப்புக்கு வெளியால் வந்துட்டு போட்டோம்டா டோட்டல் சம் வந்துட்டு நாம் இந்த 10th இட்டரேஷனை வந்துட்டு ஃபினிஷ் ஆனதுக்கு பிறகு நமக்கு டோட்டல் கல்குலேஷன் வந்துட்டு சம்மில் வந்துட்டு ஸ்டோர் ஆகி வந்துட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணப்படும். ஸோ இதை இப்போ வந்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்துட்டு 55 அப்படிங்கிற சரியான அவுட்புட் வந்துட்டு நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்துட்டு வந்துட்டு. ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு வே உண்டு தான் இந்த வைல் லூப்பில் வந்துட்டு நாம் வந்துட்டு இந்த இட்டரேஷன் வந்துட்டு பார்த்தோம், 1 to 10 வரைக்குமான இட்டரேஷன். ஸோ நீங்களே வந்துட்டு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு யோசித்து இன்னுமே வந்துட்டு வைல் லூப்பை வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக வந்துட்டு ரைட் பண்ணி பார்க்கலாம் கோட்டை. ஸோ ஃபோர் லூப் அதே போல் டூ வைல் லூப்பை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏதாவது இந்த வைல் லூப்பில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு சில டவுட்டுகள் இருக்கலாம் மேபி. ஸோ அதுகள் அப்படி இருக்குமெண்டா கீழே கட்டாயம் கமெண்டில் லீவ் பண்ணுங்க.
அதுக்கு வந்து வந்து ஆன்சரை தரத்துக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ அம் அக்தர் ஃபர்வீஸ். பாய்.